குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ப்ரோஸ் அதாவது லெசன் நம்பர் சிக்ஸ் பார்க்குறோம் யூனிட் சிக்ஸில் இந்த லெசன் மட்டும்தான் உண்டு இந்த சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து யூனிட்டில் இதில் வந்து ப்ரோஸ் உரைநடை ஆன் தி ரூல் ஆஃப் த ரோடு ஏஜி கார்டனர் சாலை விதிகள் அந்த மாதிரி அர்த்தத்தில் வருது ஆண் த ரூல் ஆஃப் தி ரோடுன்னு சாலை விதிகள் இப்போ ஏஜி கார்டினர் இவருக்கு இன்னொரு பேர் வந்து ஆல்ஃபா ஆஃப் தி பிளவ் ஆல்ஃபா ஆஃப் தி பிளவ்ங்கிறது அவருடைய பெண் நேம் புனை பெயர் ஏஜி கார்டினர் கார்டனர் கிடையாது ஏஜி ஏஜிஏஆர் படின்னா கார்டனர் தோட்டக்காரன் ஆகிடும் பி கேர்ஃபுல் ஏஜி கார்டினர் ஃப்ரம் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ ஐடென்டிஃபை தி ஆக்ஷன்ஸ் நேம் ஏ காஸ் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட் டு அதர்ஸ் டிஸ்கஸ் அதாவது ஒரு சில செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு வசதி குறைவை ஏற்படுத்தும் அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சத்தம் போட்டு பாடுறது இந்த மாதிரி இதில் எது வந்து உங்களுக்கு வசதி இன்கன்வீனியன்ஸ் அல்லது டிஸ்கம்ஃபர்ட் இன் டிஸ்கம்ஃபர்ட்னால் வசதி குறைவு கம்ஃபர்ட்னா வசதி இது எது உருவாக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் போட்டிருக்காங்க இல்லையா இப்போ கலரிங் த ஹேர் ரெட் அது வந்து பர்சனல் ஃப்ரீடம் ஒருத்தர் தலைமுடியை வந்து சேப்பாக டை கலர் அடிச்சுக்கலாம் அது பர்சனல் ஃப்ரீடம் பப்ளிக் லிபர்ட்டி ரெண்டத்தையும் வந்து விடுதலை இந்த ஆத்தர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாரு தனிப்பட்ட சுதந்திரம் என்ன பொது சுதந்திரம் என்ன அது நம்ம பர்சனல் இப்போ இடத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா ஆல் கேன் என்ஜாய் த பப்ளிக் லிபர்ட்டி அந்த பப்ளிக் லிபர்ட்டை எல்லாம் என்ஜாய் பண்ணலாங்கிறாங்க ஒரு மலையில் ஒருத்தர் சைக்கிள் ஓடிட்டு போகிறாரு அது நம்மளோட நமக்கு கசிலே குறைவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது ஒருத்தர் மலையில் யாரும் இல்லாத இடத்துல மலை ஏறி போகிறாரு அதுவும் வந்து டிஸ்டர்ப் ஆகி ஒருத்தர் வந்து ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்குறாரு நமக்கும் சவுண்ட் வராது அது மாதிரி ஆனால் காரு ஓட்டிக்கிட்டு போகும்போது இதெல்லாம் சில விஷயங்கள் இந்த கலரிங் த ஹேர் ரெட் இதெல்லாம் வந்து தே ஓன்ட் மேக் எனி டிஸ்கம்ஃபர்ட் டு தஸ் ஆனால் நவ் லெட் எஸ் கோ த லெசன் எ ஸ்டவுட் ஓல்டு லேடி வாட் வாஸ் ஷீ டூயிங் ஷீ வாஸ் வாக்கிங் வித் கேர் பேஸ்கட் டவுன் த மிடில் ஆஃப் இஸ் ஸ்ட்ரீட் வேர் இஸ் ஷீ வாக்கிங் ஷீ இஸ் வா ஆன் தி மிடில் ஆஃப் த ரோட் ஹோட்டலில் நடுவில் நடந்து போயிட்டுருக்காங்க வாட் டைப் ஆஃப் லேடி வாஷ் ஷி ஷி வாஸ் எ ஸ்டவுட் டு ஓல்டு லேடி குண்டான வயதான பெண்மணி ஸ்டவுட்டுனா ஃபேக்ட் வாஸ் வாக்கிங் வித் ஹேர் பேஸ்கட் டவுன் ஒரு பேஸ்கெட்டை கீழே பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க பேஸ்கெட்டுன்னா கூட இல்லையா இந்த மிடில் ஆஃப் ஸ்ட்ரீட் இன் பெட்ரோ கிராட் பெட்ரோ லண்டனில் ஒரு ரொம்பவும் டிராஃபிக்கான பிளேஸ் நம்ம சென்னையில் மவுண்ட் ரோடு மாதிரி அண்ணா சாலை மாதிரி ஒரு மிகவும் டிராஃபிக்கான பிளேஸு இங்கிலாந்து லண்டனில் பெட்ரோ கிராட் கிரேட் கன்ஃப்யூஷன் கன்ஃபியூஷன்னா குழப்பம் கேயாஸ் ஆஃப் த டிராஃபிக் டிராஃபிக் இவங்க வந்து ரோட்டில் நடுவில் போகிறதுனால அந்த வாகனங்கள்லாம் ஒரே குழப்பமாக இருக்கும் கன்ஃபியூஷன் மீன்ஸ் கேஆஸ் குழப்பம் ஆஃப் த ட்ராஃபிக் அண்ட் வித் நோ ஸ்மால் பெரில் டு கல்ஸர் பெரில் மீன்ஸ் டேஞ்சர் கன்ஃபியூஷனாக கேஆஸ் குழப்பம் பெரில் அப்படின்னாக்கா டேஞ்சர் அவளுக்கு கொஞ்சம் கூட ஆபத்தில் அஸ் ஐ ஆல்ரெடி யூ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னால ஒகாபுலரி டெவலப்மெண்ட் தான் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் ஒகாபுலரி இருக்குதோ அந்த அளவு தான் உங்களுக்கு இங்கிலீஷில் படித்தா உங்களுக்கு புரியும் பேசினாலும் புரியும் அதனால் ஒகாபுலரி டெவலப்மெண்ட்டு நல்லா பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு தனியாக நொட்டுப்படுத்தி போட்டு எழுதிக்கணும் கன்ஃப்யூஷன்னா கேஆர்ஸ் குழப்பம் பெரில் டேஞ்சர் அதாவது வாட் வாட் வாஷ் ஷி டூயிங் இன் ஸ்டவுட் வேல்டு லேடி வாஸ் வாக்கிங் இன் த மிடில் ஆஃப் தி ரோட் வித் கேர் பேஸ்கட் டவுன் இட் இஸ் காசிங் கிரேட் கன்ஃப்யூஷன் டு த ட ட்ராஃபிக் டிராஃபிக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனை உருவாகுது போக்குவரத்துக்கு ஆனால் அவளுக்கு கொஞ்சம் கூட டேஞ்சர் இல்லை பெரில் மீன்ஸ் டேஞ்சர் இட் வாஸ் பாயிண்டட் அவுட்டு கர் அவர்கிட்ட சுட்டி காட்டுறாங்க அடுத்த பேமெண்ட் பேமெண்ட்னா இந்த நடை மேடை பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறது அது வந்து பேமெண்ட்டு தான் வந்து ஸோ கரெக்டான வேர்டு பேமெண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் சைடு வாக்கு பேமெண்ட் வாஸ் த பிளேஸ் ஃபார் பெட்டஸ்ட்ரியன்ஸ் பெட்டஸ்ட்ரியன்ஸ்னால் பாதசாரிகள் காலால் நடந்து போகிறவங்க தான் அங்கே பெட பேமெண்ட்டு தான் யூஸ் பண்ணணும் இந்த சைடு வாக் தான் யூஸ் பண்ணணும் நடைமேடி தான் யூஸ் பண்ணணும் அவர்கிட்ட சுற்றி காட்டுறாங்க பட் ஷி ரிப்ளைடு அவள் என்ன பேசுறான்னா எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நடப்பேன் ஐ வில் வாக் வேற லைக் கோயிங் டு வாக் வேறே லைக்

But she replied um, that she has freedom these days. Hmm. Now I'll go to the second page. Pedestrian to walk down the middle of the road. Then the end of such liberty would be universal chaos. அதாவது ஒரு பெடஸ்டியனை வந்து நம்ம அலோவ் பண்ணோம்னா ரோட்டு நடுவில் நடக்க விட்டோம்னா அப்படி ஒரு விடுதலை கொடுத்தோம்னா ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீடம் கொடுத்தோம்னா உலகம் எங்கும் கன்ஃபியூஷன் குழப்பம் தான் வருங்கிறாங்க ஆல் மேன் கைண்ட் இப்போ ஜான் லாக்குடைய தேர் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீய் ஆல் ஈக்குவல் அண்ட் இண்டிபெண்ட் எல்லாருமே சமந்தான் ஆனால் சுதந்திரம்தான் ஆனாலும் மற்றவங்களை துன்பப்படுத்துறதுக்கு அவங்க சுதந்திரம் கிடையாது ஹெல்த் லிபர்ட்டி ஆர் பசஸ்ஷன்ஸ் மற்றவங்களுடைய ஆரோக்கியத்தையோ விடுதலையோ சொத்துக்களுக்கோ துன்பம் உருவாக்கு ஜான் லாக் சொல்லிருக்கார் எவ்ரிபடி உட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்சஸ் வே ஒருவர் போகிற பாதையில் மற்றவங்க குறுக்கிடுவாங்க எவ்ரிபடி வுட் உட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்சஸ் வே அண்ட் நோபடி உட் கெட் எனிவேர் யாரும் எங்கேயுமே அவங்க விரும்ப பண்ண இடத்துக்கு போக முடியாது இதை நல்லா அன் படி பண்ணிங்க எவ்ரிபடி உட் பி கெட்டிங் இன் எவ்ரிபடி எல்சஸ் வே அண்ட் நோபடி வுட் கெட் எவ் எனிவேர் இப்போ எங்கள் பாதையில் நீங்கள் வரீங்க உங்கள் பாதையில் நான் வருவேன் நீங்கள் நினச்ச இடத்துக்கு நீங்கள் அனுப்ப முடியாது நான் நினச்ச இடத்துக்கு நான் அனுப்ப முடியாது அதான் வந்து சொல்கிறாங்க அப்படி இண்டிவிஜுவல் லிபர்ட்டி கா பிகம் சோஷியல் ஆனர்கி ஆனர்கி மீன்ஸ் லாலெஸ்னஸ் சட்ட மீன் சட்ட அப்போ அப்போது இண்டிவிஜுவல் லிபர்ட்டியை ஃபுல்லாக கொடுத்தோம்னா சோஷியல் ஆனர்கி வரும் சமூக ஒழுங்கியின்மை ஏற்படும் லாலெஸ்னஸ் தான்ஜர் ஆஃப் தி வேர்ல்டு கெட்டிங் லிபர்ட்டி ட்ரங்க் தண்ணி அடித்த தண்ணி எப்படி அடித்து போதை ஏற்படுறது போல் சுதந்திரம் அதிக போதை வரும் இன் தீஸ் டேஸ் லைக் தி ஓல்டு லேடி வித் அ பேஸ்கெட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அஸ் வெல் டு ரிமைண்ட் அவர் ரிமைண்டுனா ரிமெம்பரிங் ஆஃப் அவர் த ரூல் ஆஃப் த ரோல் மீன்ஸ் இட் மீன்ஸ் தட் இன் ஆர்டர் தி லிபர்டிஸ் ஆஃப் ஆல் மே பி ப்ரிசர்வ் எல்லாருடைய லிபர்ட்டியையும் பாதுகாக்கணும்னு சொன்னால் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தனிப்பட்ட தனி த தனிமனி சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கட்டைல் மீன்ஸ் குறைத்து கொள்ளுதல் லிமிட்டெட் கர்டைல் மீன்ஸ் லிமிட்டட் டிக்ரீஸ் கர்டைல்னால் லிமிட் பண்ணிக்கணும் ப்ரிசர்வ்டுனா பாதுகாக்கிறது கன்சர்வேஷன் இன் ஆர்டர் தட் த லிபர்டிஸ் ஆஃப் ஆல் மே பி ப்ரிசர்வ்டு எல்லாருடைய சுதந்திரத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய சுதந்திரத்தையும் கொஞ்சம் கர்டைல் பண்ணிக்கணும் கர்டைல் மீன்ஸ் லிமிட்டெட் கண்ட்ரோல்டு தி போலீஸ் மேன் சே அட் த பிக்காட்லி சர்க்கஸ் ஸ்டஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த ரோட் போலீஸ் மேன் வந்து பிக்கேட்லி ஒரு பிஸியான இடத்துல அவட்டில் நடுவில் வந்து கையை காட்டும் போது இஸ் த சிம்பிள் நாட் ஆஃப் டைரனி அவர் வந்து கொடுங்கோல் ஆட்சின்னு கிடையாது நம்ம டிராஃபிக் போலீஸை வந்து ஒரு எதிரியாகவோ ஒரு கொடுங்கோல் மன்னனாகவோ நினைக்கக்கூடாது அவர் சுதந்திரம் அப்படி எல்லாருடைய சுதந்திரத்தையும் அவர் வந்து நினைநாடுகிறாரு பட் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறாங்க யூ மே நாட் ஸோ யூ மே பீங் இன் ஹரி நீங்கள் அவசரமாக போவீங்க அண்ட் சேங் ஒர் கார் பை பைஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் இன்சூரன்ஸ்னால் துடுக்குத்தனம் அந்த அந்தவங்க நம்ம காரை வந்து அவர் தப்பாக போகுது அப்படி சொல்லுவார் ஃபீல் தட் யுவர் லிபர்டி ஹஸ் பீன் அவுட்ரீச் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம சுதந்திரம் வந்து பறி போய்விட்டது அவுட்ரீச் ஹவு டேர் ஹவு டேருங்கிறது செமி மாடல் பர்பு யூஸ் டு டூ டேர் நீட் ஹவு டு டேர்னு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த ஆள் வந்து என்னுடைய நான் வந்து பப்ளிக் ஹைவே யூஸ் பண்ணுறோம் இவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய விஷயத்தை வந்து குறுக்கிடுவான் இன்டர்ஃபியர்னால் இன்ட்ரூடு குறுக்கிடுதல் என்டர் வித்தவுட் பர்மிஷன் தென் இஃப் யூ ஆர் இன் அ பர்சன் பெர்சன் யூவில் ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளக்ட் தான் நினச்சி பார்ப்பேன்

அதை கொஞ்சம் லிமிட் பண்ணாதான் உங்கள் தனி சொ தனி மனித கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா தான் நீங்கள் சோஷியல் லிபர்ட்டியை வந்து என்ஜாய் பண்ணணும் தட் யூ மே என்ஜாய் சோஷியல் ஆர்டர் விச் மேக்ஸ் யுவர் லிபர்ட்டி ஆர் ரியாலிட்டி லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர் சுதந்திரம் என்பது ஒரு தனி மனிதனுடைய விஷயம் கிடையாது இட் இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் அது ஜென்ரல் எழுதும்போது அதை பார்த்துங்க லிபர்ட்டி இஸ் நாட் அ பர்சனல் அஃபேர் இட் இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் நம்ம சமுதாயத்தோடு ஏற்படுத்துகிற ஒரு ஒப்பந்தம் நான் நான் போகிறேன் அப்புறம் நீங்கள் போ அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் இதை மனப்படம் பண்ணிங்க

டு நம்ம சிரிக்கலாம் பட் ஐ பட் ஐ ஹவ் லிபர்டி டு பி யூ நீங்கள் என்ன பார்த்துங்க நான் எங்களுக்கு எனக்கு என்ன லிபர்ட்டி இருக்குன்னா உங்களை பார்த்து நான் அலட்சியமாக போவேன் இன்டிஃபரெண்ட் மீன்ஸ் கேர்லஸ் சில பேர் காலேஜில் கேட்பாங்க யார் இன்டிஃப்ரெண்ட் இன்ட் ஸ்டடிஸ்னா க படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்காது இன்டிஃப்ரெண்ட் மீன்ஸ் கேர்லெஸ் அண்ட் ஐஃப் ஐ ஹேவ் அ ஃபேன்சி ஃபேன்சின்னா ஒரு திடீர்னு வர வர ஆசை ஒரு கட் ஃபேன்சி இமேஜினேஷன் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு திடீர்னு ஒரு ஆசை வருது ஃபேன்சி ஃபேன்சி மாதிரி ஒரு நகையை போட்டுக்கிறாங்கல்ல அது ஒரு நாள் போடுவாங்க அதான் ஃபேன்சிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கிற ஒரு ஆசைக்கு பேர் ஃபேன்சி இமேஜினேஷன்னா ரொம்ப நேரம் இருக்கிறது ஃபேன்சிங்கிறது ஒரு சபல சி சபலம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஆசை ஃபார் டயிங் மே ஹேர் ஆர் டே முடியை டய அடிக்கணும் வேக்சிங் மெய் ஸ்டாக் முடி மீசிக்கு இது பண்ணணும் விச் ஹெவன் ஃபார் பிட் ஆர் வேரிங் அண்ட் ஓவர் கோட் அண்ட் சாண்டல் சாண்டல்ஸ்னால் செருப்பு ஆர் கோயிங் டு பெட் லேட் ஆர் கெட்டிங் அப் இயர்லி லேட்டாக படுக்கைக்கு போகலாம் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம் ஷால் ஃபாலோ மை ஃபேன்ஸு என்னுடைய கற்பனையை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அண்ட் லாஸ்க் நோ ஐ டீட் நாட் ஆஸ்க் என பர்மிஷன் யாரையும் வந்து கேட்க வேண்டியதில்லை சீக்கிரம் படுக்க போகணுன்னா படுக்க போகலாம் லேட்டாக எந்திரிக்கின்றா லேட்டாக எந்திரிக்கலாம் எப்படியோ டை அடிச்சுக்குவேன் மிசைக்கு வேக்ஸ் போட்டுக்குவேன் ஓவர் கோட் போட்டுக்குவேன் சாண்டல்ஸ்னால் அந்த லூஸாக போகிற செப்பல் அதெல்லாம் நோபடி கேன் ஐ நீட் நாட் ஆஸ்க் எனி படிஸ் பர்மிஷன் யாருடைய அனுமதி நான் கேட்க வேண்டியதில்லை ஐ ஷெட் நாட் இன்கொயரி ஆஃப் யூ வெதர் ஐ மே ஈட் மஸ்டர்ட் வித் மை மட்டன் நான் அவங்கள வந்து கேட்க வேண்டியதில்லை ஐ நீட் நாட் ஆஸ்க் யூ பர்மிஷன் நான் வந்து மட்டனும் மஸ்டர்டுன்னா கடுகு சேர்த்து சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை அண்ட் யூ வில் நாட் ஆஸ்க் மீ வெதர் யூ மே ஃபாலோ திஸ் ரிலிஜியன் ஆர் தட் நீ இந்த மதத்தை பின்பற்றுறியா அல்லையா அப்படின்னு நீ கேட்க முடியாது வெதர் யூ மே ப்ரிஃபர் எல்லா வீலர் வில்காக்ஸ் டு பேர்ட் ஒர்த் பேர்ட்ஸ் விரும்பலாம் அல்லது எல்லா வீலர் வில்காக்ஸை விரும்பலாம் ஆர் கே சாம்பியன் டு ஷாண்டி சாம்பியன் விரும்பலாம் இன் ஆல் தீஸ் அண்ட் அண்ட்ய தௌசண்ட் ஆஃப் டீடைல்ஸ் யூ அண்ட் ஐ ப்ளீஸ் அவர் செல்ஸ் அண்ட் ஹஸ் நோ ஒன்ஸ் லீவ் வி ஹேவ் அ ஹோல் கிங்டம் இன் விச் வி ரூல் அலோம் ரொம்ப விஷயங்கிறதுல நம்மளுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது கேன் டூ வாட் வி சூஸ் பி வாய்ஸ் ஆர் ரிடிக்குலஸ் வயசுனால் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது ரிடிக்குலஸ்னால் கேலி கேலிக்குரிய விஷயமாக இருக்கிறது இருக்கலாம் ஹார்ஷ் ஆர் ஈஸி ஹார்ஷ்னால் கடுமையாக இருக்கிறது கன்வென்ஷனல்னால் மரபு இருக்கிறது ஆர் ஆளுன்னா வினோதமாக இருக்கிறது பட் மென் வி ஸ்டெப் அவுட் ஆஃப் தட் கிங்டம் அதை விட்டு வெளியே வரும்போது அவர் பர்சனல் லிபர்டி ஆஃப் ஆக்ஷன் வீ கேன்ஸ் நம்மளுடைய பரிசு தனிப்பட்ட சுதந்திரமும் மற்றவங்களுக்கு சுதந்திரமும் க்ளாஷ் ஆகும்போது நம்ம சுதந்திரத்தை கொஞ்சம் குறச்சிக்கணும் குவாலிஃபைட் பை

ஃபே டூ இட் அவுட் இன் த ஸ்ட்ரீட் நைபர்ஸ் வில் ரிமைண்ட் மீ தட் மை லிபர்ட்டி டு ப்ளாவ் இட் ரம் பன் மஸ்ட் நாட் இன்ப என்னோட எனக்கு இந்த இசைக்கறியை வசிக்கிற சுதந்திரம் அவங்களோட சுதந்திரம் வந்து அமைதியாக தூங்கணுங்கிற சுதந்திரத்தோட இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க தென் தர் ஆர் ஏ லாட் ஆஃப் பீப்புள் இன் த தல்

அப்போ சூடானி வந்து ஆல்ஃபா ஆஃப் த க்ளப் இதில் முக்கியமான கிளாசரி நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா ஒகாபிலரி டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள் அப்படி பார்ப்போம் கன்ஃபியூஷன் அப்படின்னா மெஸ் கன்ஃபியூஷன் குழப்பம் கேயாஸ் பெரில் ரிஸ்க் டேஞ்சர் பெடஸ்ட்ரியன்ஸ் பர்சன்ஸ் ஹூ வாக் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னா மெஸ் சிஓ சி விட்டு போயிருக்க அதை பார்த்துங்க சி கன்ஃபியூஷன் மெஸ் கேயாஸ் எல்லாம் குழப்பம்னு அர்த்தம் பெரில் பிஇஆர்ஐகள் பெரில்னா ரிஸ்க் டேஞ்சர் ஆபத்து பெடஸ்ட்ரியன்ஸ் பர்சன்ஸ் ஹூ வாக் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் பாதசாரிகள் கேயாஸ் கன்ஃபியூஷன் ஆனர்கி லவ்லெஸ்னஸ் ரிபல்லியன் கழகம் ப்ரிசர்வ்டு மெயின்டைன்டு பாதுகாத்தல் கன்சர்வ்டு ப்ரிசர்வ் ப்ரிசர்வேஷன் சொல்கிறாங்கள பாதுகாத்து வைக்கிறது கட்டைல்னால் ரெடியூஸ்டு அல்லது செக்குடு குறைச்சிக்கிறது டைரனிங் ஆட்டோக்ரஸி கொடுங்கோல் ஆட்சி இன்சலன்ஸ் அப்படின்னா ரூடுனஸ் துடுக்குத்தனமாக மாறி மதிக்காமல் திம்ராக இருக்கிறது இன்சலண்ட்டுனால் ரூடு திம்ராக இருக்கிறது இன்டர்ஃபியர் ஹிண்டர் என்டர் வித்தவுட் பர்மிஷன் இன்டர்ஃபியர் இன்ட்ரூட் எல்லாம் இன்டர்ஃபியர் இன்ட்ரூட் அப்படின்னா இன்டர் என்டர் வித்தவுட் பர்மிஷன் குறுக்கீடுதல் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒப்பந்தம் கமிட்மெண்ட் இன்டிஃப்ரெண்ட்டுனா அன்கன்சர்ன்ட் கேர்லெஸ் அலட்சியமாக இருக்கிறது ஃபேன்சினா டிசையர் ஷாண்டினா லெமனைட் ஷாண்டினா லெமனைட் ஒருவையான பானம் ரெடிக்குலர்ஸ்னால் காமிக்கல் கேலிக்குரிய இருக்காது கன்வென்ஷனல்னால் பழைய பழைய மாடலில் இருக்காது நார்மல் அக்காமடேட்னா இடம் கொடுக்கணும் ஃபிட் இன் ஃபிட் இன் வித் கன்சிடரேஷன்னா டீப் திங்கிங் அல்லது ஸ்க்ரூட்டினிங் இதில் சின்ன கொஸ்டின்லாம் பாருங்கள் ஒய் டிட் த லேடி திங்க்ஸ் ஷி வாஸ் என்டைட்டல் டு வாக் டவுன் த மிடில் ஆஃப் த ரோட் வாட் வுட் பி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு லேடிஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்கும் எவரி படி வில் கெட்இன் டு எவரி சே நோ படி வுட் கெட்